my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the... சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நாம் சண்டை சேவல்கள் பற்றின தகவல்களும் அப்படியே சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விகளுக்கு பதிலளித்தும் வீடியோவை பதிவிட்டுட்டு வரோம். அதில் இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் கேள்விகளுக்கு தான் பதிலளித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக எல்லா கேள்விகளும்லாம் பார்க்க போகிறதில்ல, கேள்விகள்லையே பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீடிங் எப்படி பண்ணுறது, லைனேஜ், இதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி இருக்க போகுது. நிறைய நண்பர்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட நிறைய வாட்டி க்வெஸ்சனாக ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இதிலேயே இன்னொரு நண்பர் ஒருத்தர் பண்ண கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை தெளிவுபடுத்துக்கிறதுக்காக நான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன். ராஜ் ராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ லைனேஜ் எப்படி செட் பண்ணுறது, லைனேஜ் சேவல் கட்டுறப்ப நம்ம வந்து பச்சை பார்க்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டு சேவலும் லைனேஜ் சேவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பச்சை பார்க்க முடியும். ஒரு சேவல் வந்து நல்ல சண்டையிலையும் இன்னொரு சேவல் வந்து காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்த சேவலாக இருந்தால் அதுக்கு நம்ம பச்சை பார்க்க முடியாது. இந்த லைனேஜ் செட் பண்ணுறதை பற்றி இதே வீடியோவில் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். பழமொழியே என்ன சொல்லுதுன்னா, தெய்வத்தினால் ஆகாதெனினும் உடல் வருத்தி மெய்வதென கூலி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் கடவுளாலேயே முடியாத ஒரு செயல் இருந்தாலும் அதுக்கு நம்ம போட்ட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ரிசல்ட் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்ம வீடியோக்களில் மறுபடியும் சொல்லிகிட்ருக்க விஷயம் இது தான். ஒரு லைனேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவலை நம்ம ரெடி பண்ணுறது, இது தான் வந்து பார்த்திங்கன்னா 70%. மீதி இருக்கிற 30% மட்டும்தான் பச்சி. உலக நியதியே வலியவன் வெல்வான் அப்படிங்கிறது தான். அதில் வந்து எல்லாருமே வலியவனாக இருந்தால் அப்போ தான் வந்து நாம் பச்சிக்கு போகணும். அடுத்த கேள்வி, சாக்கோபாய் கேமிங் அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நாம் வந்து பார்த்திங்கன்னா லைனேஜ் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் சண்டை போடுற குணம் வந்து அதன் தாய்வழி மரபிலிருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இவர் அந்த வீடியோவிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பெட்டையில் இருக்கிற சண்டை சேவை குஞ்சுக்கு வந்ததுன்னா அப்போ சேவலில் இருக்கிற சண்டை பெட்டை குஞ்சுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம வந்து ஒரு ப்ரீடிங்க்கு வந்து சேவலை விட 10 மடங்கு வந்து ஃபீமேல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல லைனேஜ் ஃபீமேலுக்கு எந்த சேவல் வேணாலும் போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. முதல்ல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விருப்பப்படுறேன், ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சாவே நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து கிளியர் ஆகிடும். உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து சுய இனப்பெருக்கம் உடையவை அப்படிங்கிற ஒரு கருத்தும், இல்லை அது வந்து இணை சேர்ந்து தான் இனப்பெருக்கமாகுது அப்படிங்கிற கருத்தும் மிகப்பெரிய பரபரப்பாக இப்போ பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ரிசர்ச் சென்டர்லையும் இதை பற்றி ரிசர்ச் செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் இன்னும் ஒரு தெளிவான விடை வரல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேவல் அணைஞ்சால் தான் முட்டை போடும், சேவல் அணைஞ்சால் தான் குஞ்சு பொறிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு விடை வந்து பார்த்திங்கன்னா அது பருவத்துக்கு வந்த உடனே அது முட்டை போட்டுரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவல் அணையிலனாலும் அது வந்து குஞ்சு பொறிக்குது, 2 குஞ்சு 3 குஞ்சு பொறிக்குது. அப்படி சேவல் அணையாமல் வரும் முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிப்பு திறன் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அதிலிருந்து வர கோழிகள் வந்து வீரியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிகப்பெரிய அளவில் விவாதம் போயிட்டுருக்கு. நம்மக்கிட்டேயே பார்த்திங்கன்னா ஒரு பெட்டை கோழி வந்து பார்த்திங்கன்னா சாவல் அணையாமலே முட்டையிட்டு 3 குஞ்சு பொறிச்சிருந்தது. அது எப்படின்னு நான் எங்கள் தாத்தா கிட்டே கேட்டப்ப அவர் வந்து இதுக்கு முன்னாடி சேவல் அணைஞ்சதில்ல, அதிலே பொறிக்கும், இந்த மாதிரி நிறைய பொறிச்சு நானும் பார்த்துருக்கேன்னு எங்கள் தாத்தாவும் சொன்னார். ஆனால் இந்த இது கன்னி விடைகளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாம் ஒரு நல்ல சண்டையில் இருக்கிற ஃபீமேல் விடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சண்டைக்காரனை போட்டோம்னா அதில் இறங்குற சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல சண்டை லைனில் வரும். நல்ல சண்டையில் வரும்னு எப்படி சொல்கிறேன்னா சண்டை இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நல்ல ஒரு நம்ம ஒரு வைப்ரேஷன் பெட்டைக்கு வந்து ஒரு ஹைஃப்ளேயர் சேவல் போட்டோம்னா அதில் இறங்குற சாவை குஞ்சு ஹை ஃப்ளேவரில் வைப்ரேஷனில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டையின் தரம் அதிகமாகும். இல்லைப்பா, பெட்டை வந்து நல்ல லைனு, பெட்டை வந்து அருமையான மறுப்பு செட்டில் நான் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து ஒரு சாதாரண சேவலை ஏடக்கணக்கில் வாங்கி வந்து போட்டேன் அப்படின்னிங்கன்னா அதுக்கு இறங்குற குஞ்சுகள் வந்து இப்போ சேவை குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மறுப்பு சண்டையிலே உங்களுக்கு சண்டை குறைஞ்சிரும். என்றைக்கா இருந்தாலும் ஒரு லைனேஜ் ஃபீமேலுக்கு ஒரு சண்டைக்காரனை நீங்கள் போட்டிங்கன்னா அது என்றைக்காக இருந்தாலும் நம்பிக்கையாக உங்களுக்கு நீங்கள் நம்புகிற மாதிரி அடித்து கொடுக்கும். இல்லை எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சண்டை குறைஞ்சிரும். நீங்கள் வந்து எந்த ஒரு சாதாரண பெட்டை கோழிக்கு சாதாரண சேவலுக்கும் போட்டு எடுத்த
குஞ்சை வச்சிங்கனாலும் சண்டை போடும். சேவலுடைய குணமே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடத்துல அதனுடைய ஆளுமையை நிலைநிறுத்தணும். அதுக்காக எந்த சேவல் வேணாலும் சண்டை போடும் தான், ஆனால் நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சண்டை போடுதா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி. சும்மா ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இந்த தவளை குதிக்கிற மாதிரி இங்கே இருந்தா அங்கே அங்கேருந்து இங்கேன்னு குதிச்சுட்டு இருந்தால் அது சண்டையாவது பார்க்க நல்லா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? ஒரு இடத்துக்கே போயிட்டு நம்ம சாவை பறக்கட்டோம்னா, நம்ம சாவை பறந்துன்னா எப்போ அவங்க சாவில் சூப்பராக பறக்கும், அவங்க சாவில் நின்னடிக்கும் மறுபடிக்கும், அந்த மாதிரி தான் பேர் எடுக்கணுமே தவிர, நம்ம இந்த மாதிரி எப்படி வேணாலும் ப்ரீட் பண்ணோம்னா ஒரு ப்ராப்பரான பேரும் நமக்கு கிடைக்காது, ஒரு நல்ல சண்டையும் நமக்கு கிடைக்காது. அடுத்து இப்போ வரும் அந்த லைனேஜ் டாப்பிக்கு. நான் நம்ம வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா சேவலை இன்ப்ரீட் பண்ணாதீங்க, அதில் வந்து நிறைய பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்ப்ரீடுனா எப்படின்னா, இப்போ ஒரு சேவலுக்கே இறங்கின அதே ஃபீமேல் அதே மேலே வச்சு ப்ரீட் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு நல்லா அமையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர், லைனேஜ்னாலே இன்ப்ரீட் பண்ணி தான் ப்ரோ உருவாக்க முடியும், அப்போ தான் வந்து அது ஒரே மாதிரி சண்டை போடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு பதிவிட்டிருந்தார். இதுக்கு முன்னாடி நாம் கமெண்டுக்கு பதில் சொல்லி போடுறப்பையும் இதை பற்றி எனக்கு தெளிவாக தெரியல, தெரிந்த நண்பர்கள் வந்து இன்னும் அவங்க தகவல்களை பகிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா செந்தில்குமார் ஹரி அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, லைனேஜ் வந்து உருவாக்குறதுல ரெண்டு விதம் இருக்குது, இதில் இவர் சொல்கிறதும் ஒரு விதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீட் பண்ணுறோம்ல, அதில் வர பட்டாவை எடுத்து அதனுடைய ஃபீமேலுக்கே, அதாவது அந்த பொட்டைக்கே போட்டு அதில் வர பட்டாவை எடுத்து மறுபடியும் அந்த ஃபீமேலுக்கே போட்டு, இந்த மாதிரி நாம் மூணு பேட்ச் வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல லைனேஜ் கிடைக்கும். இன்ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்ப்ரீடில் பண்ணுற லைனேஜ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சண்டை போடும். இதிலருந்து வர சிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 மாதத்துலேயே நம்ம சேல் பண்ணாலும் அதுக்கு வந்து நம்மளால் தாராளமாக கேரண்டி கொடுக்க முடியும். அதே மாதிரி இன்ப்ரீடு பண்ணால் வந்து சேவல்களில் வந்து ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோக்களில் சொல்லியிருந்தோம். அதுக்கும் இந்த நண்பர் வந்து 100 சேவலில் வந்து ஏதோ 1-2 சேவல் தான் அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய தகவல்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சகோ. நம்ம ப்ரீட் பண்ணுறது எப்போவுமே 2வது முறை தான். ப்ரீடிங்க்கு போடுற மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே, எந்த ஒரு பிளட் ரிலேஷனுமே இருக்காது. இதுதான் நம்ம ப்ரீட் பண்ணுற முறை. நம்ம பெரும்பாலும் எல்லா வீடியோக்கள்லையும் இந்த கோழி இனத்தை வந்து மனிதர்கள் கூட ஒப்பிட்டு தான் பேசுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கே நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் குழந்தை பிறக்கும், குழந்தை வந்து ஊனமாக பிறக்கும், காது கேட்காது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சேம் அதே தான் கோழிகளுக்கும், இன்ப்ரீட் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு எனக்கு என்னுடைய ஆசான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவின் வாக்கில் நம்பிக்கை உண்டு. ஸோ நான் வந்து இன்ப்ரீட் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி நாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நண்பர் சொன்ன முறையை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்து சங்கர் பாலா அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து கத்திப்பூ சேவல் ப்ரீடு எப்படி எடுப்பது ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. சேவல் அப்படி இல்லைன்னா பெட்டை, இந்த ரெண்டில் எதுக்காவது ஒன்றுத்துக்கு கத்திப்பூ இருந்தாவே உங்களுக்கு கத்திப்பூச்சி கண்டிப்பாக கிடைக்கும் பிரதர். கத்திப்பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ரேராக 1-2 பேர்த்துக்கிட்ட தான் கத்திப்பூ இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு கத்திப்பூ சேவல் இருக்குது, அதை இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டிடாவுக்கும் கத்திப்பூக்கும் போட்டு குழப்பிக்கிறாங்க. கத்திப்பூங்கிறது நல்ல சார்ப்பாக இருக்கும், கத்தி மாதிரியே இறங்கும். கத்திப்பூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே நேச்சுரலாகவே அது ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பட்டிடா இருக்குல்ல அதில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி ஒரு 4-5 அமைப்பு போய் அது ஃபுல்லாக முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2வதோ இல்லை 3வதுலேயோ வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி நேராக கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஆடி மாதம் ஆனாவே நம்ம வந்து சேவல் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி தம்பி அண்ணங்கிட்ட போயிட்டு ஒரு பட்டா ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் இந்த கத்திப்பூ சேவலை வந்து முகநூலில் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது, திருச்சியில் பதிவு போட்டிருந்தாங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக திருச்சி போயிட்டு நேரடியாகவே இதை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு இந்த பூ கட் பண்ணலாம் இல்லை, நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குது. நல்ல ரெக்க சவுண்டில் நல்ல வேகம் வந்து ஒரு 3 அடிக்கு நல்லா பறந்து கத்தி காலை மடக்கி ஆப்போசிட் சேவல் நெஞ்சு மேலே விழுது.
4.5 கிலோ வெயிட்ல இருக்கு. ஆனா சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விளைச்சல், எப்படி பார்த்தாலும் 2.5 வயசுக்கு மேல இருக்கும். ப்ரீடிங்காக மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன், இதுவே 6000 ரூபாய் சொன்னாங்க. இந்த மாதிரி ரேர் டைப் பூவுக்காகவே அந்த அமௌண்ட் கொடுத்து இந்த சேவல் எடுத்துட்டு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது சண்டை சேவல்கள் பற்றின சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். We'll be right back.